Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது அமாவாசையில என்னென்ன நான் குக் பண்றேன், எப்படி நம்ம வந்து சாமி கும்பிடலாம், நான் எப்படி அந்த விளாக் வந்து காலையில இருந்து எப்படி நான் வீட்ல என்ன செஞ்சேன் அப்படிங்கறத இந்த வீடியோ. சோ நான் வந்து என்னோட குக்கிங் எல்லாமே இதல நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து இனிமே உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன வீடியோவா தான் நான் அனுப்ப போறேன். சோ சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் எப்படி நான் வந்து மந்த்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோ கொடுத்து தான் இருக்கேன், ஏற்கனவே இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த அமாவாசை அன்னைக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இது வந்து அமாவாசை. நான் பாருங்கள் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி அமாவாசை படையலுக்கு உண்டானது எல்லாமே நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த பிளாக்ல வந்து நான் என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். முடிஞ்சால் நான் பிளாக் எடுக்கிறேன். ஸோ நான் என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு ஓரலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அமாவாசை சமையல் அப்படின்னாவே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பொரியல், பாயாசம், ரசம் எல்லாமே செய்வேன். ஸோ அது மாதிரி அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. பருப்பு எல்லாம் பாருங்கள் வெந்துட்டுருக்குங்க. குழம்பு தாளிக்கிற வேலை மட்டும்தான் சாம்பார். ஸோ கொத்தவரங்காய் பொரியல் வந்து இப்போ வைக்க போகிறேன் அடுப்பில். ஸோ கொத்தவரங்காய் காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். ஸோ ஒரு லிட்டு போட்டுக்கலாம், டக்குன்னு வெந்துடும். ஸோ கொத்தவரங்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பூசணிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வடை பாயாசம். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா அறுசுவை விருந்தோடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நான் இப்போ குக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உளுத்தம் பருப்பு வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன் வடைக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கப்பில் ரெண்டு போட்டால் போதும். ஸோ ஊற வைக்கிற பொருளெல்லாம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு கப் உளுத்தம் பருப்பு வந்து வடைக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, நல்ல திடமான ஜவ்வரிசின்னு கேளுங்க கடையில், அப்போ தான் வந்து பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும் முத்து முத்தாக. ஸோ வந்து அதையும் ரெண்டுமே இப்போ நான் வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டு சாம்பார் தாளிக்கரிச்சுட்டு பார்க்க போகிறேன். ஸோ விளாக்கோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பாருக்கு பாருங்கள் முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கு. பூசணிக்காய் வந்து நம்ம ரெட் பூசணிக்காய் வருது பார்த்தீங்களா, அது போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு அளவு. ஸோ சாம்பார் தாளிக்க போகிறேன். சாதம் வெந்துருச்சு, இன்னும் ஒரு கொதி வந்துட்டால் வடிக்க போகிறேன். ஸோ கொத்தவரங்காவும் வெந்துட்டுருக்கு. ஸோ இங்கே கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோ கிளியர்னு சொல்கிறேன். சாம்பார் தாளிச்சிட்டேன். முருங்கா பூசணிக்காயெல்லாம் போட்டு நல்ல செம்மையாக ஒரு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பேனில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் கொத்தவரங்காவும் வெந்துட்டுருக்கு, தாளிக்கிற வேலை தான். ஸோ இந்த பேனில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வெந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து தாளிக்கிற வேலை தான். ஸோ வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்குவேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குள்ளா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேங்கிறது காமிக்கிறேன். விளாக் கண்டினியூ பண்ண மறந்துட்டேன். மூணு பொரியலும் வந்து இறக்கியாச்சு, சாம்பாரும் இறக்கிட்டேன், ரசம் கொதிக்க போகுது. ஸோ பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்துருச்சு, ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரீம் பால் வந்து நான் வந்து அரை லிட்டர் வந்து காய்ச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க, பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இது ரெண்டுமே சர்க்கரை போட்டு கலந்துட்டு நம்ம முந்திரி திராட்சை போட்டு ஏலக்காய் போட்டு தாளிக்கிற வேலை தான். இன்னும் வந்து வடை போடுற வேலை இருக்குது. ஸோ இப்போ வடை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கல்ல பார்ப்போம். பாயாசம் இறக்கியாச்சு, இங்கே பாருங்கள் பாயாசம் வச்சாச்சு, பாதி வந்து எடுத்து வச்சாச்சு, வடையும் போட்டாச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாம்பிராணி பவெல்லாம் போட்டிருக்குது வீட்டுக்கு. ஸோ படையில் வந்து சதீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தான். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ குக் பண்ணுறதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்குது. ஸோ கடையிலெல்லாம் போட்டாச்சு.
ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இப்போ சாமி கும்பிடுவோம். ஸோ இன்றைக்கி அரிசி வேணா கூட சமைக்கணும், அதனால் சமைச்சாச்சு. ஸோ வேலை முடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு அரிசி இல்லை, ஊற வச்சுட்டேன், அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்புவேன். முடிஞ்சால் நான் உங்களுக்கு விழா கெடுக்கிறேன், முன்னையே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே சமைச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாம் குக் பண்ணிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:00 இருக்கும். நான் இன்னும் வந்து 2 கோவிலுக்கு வேறு போகணும், குலதெய்வ கோவிலுக்கு, மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கெல்லாம் போகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த டிவி வச்சுருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அது கொஞ்சம் இப்போ ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ டிவியும் ஹோம் தியேட்டரும் ஃபிட் பண்ணியாச்சு ஹாலில். ஸோ அந்த டிவி வந்து உள்ள பெட்ரூமில் எடுத்து வச்சிட்டோம். ஹால் லுக் இப்படி தான் இருக்கேன். ஸோ இந்த டிவி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உங்களுக்கு விளாக்கில் நிறைய காமிச்ச டிவி வந்து இந்த ரூமில் வச்சுட்டேன், பெட்ரூமில். ஸோ இங்கே ஏசி ஃபிட் பண்ணதுனால இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைல்டான சாங்ஸ் நைட்டில் கேட்டுட்டு படுக்கலாம், அந்த பர்பஸ்க்காக இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ குக் பண்ணணும், மார்னிங் குக் பண்ணணும். விளாக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பிரதோஷம், எத்தனை பேர் கோவிலுக்கு போவீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லாம் நல்லா சாமி கும்பிடுங்க. நான் குக்கிங் வந்து இன்றைக்கி பூண்டு வெங்காயம் புளிக்கொழம்பு செஞ்சுட்டு சாதம் செய்ய போகிறேன். தயிர் ஆசிஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கேன் என்னோடய ஒர்க்கு. ஸோ நேற்றே துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்ருக்குலாம், எடுத்து வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கிறது பார்ப்போம்.